வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சட்னி வெரைட்டி தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் எள்ளு சட்னி வந்து எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் மிதுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எள்ளு சட்னியை செய்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸே போதும், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் வந்து ஒரு வடைச்சட்டியில் வந்து 1 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு, 1 பெரிய வெங்காயம், 4 பற்கள் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன். கூடவே 1 பீஸ் வந்து இஞ்சி, 2 வரமிளகாயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம் அண்ட் 10 to 15 மிளகு வந்து சேர்த்துருக்கேன். மிளகு உங்களுக்கு கம்மியாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூடவே 1 கொத்து பச்சை கறிவேப்பிலை அண்ட் 1/2 லெமன் சைஸ்க்கு புளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி வந்து நான் 3 பேர்த்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சிட்ருக்கேன். கூடவே 1/4 மூடி வந்து தேங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துட்றேன். இது கூடவே 50 கிராம் எள்ளு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா மிளகாய் இல்லாமல் அரைச்சது என் பொண்ணுக்காக, இது வந்து எங்கள் 2 பேர்த்துக்காகவும். இந்த எள்ளு சட்னி வந்து ரைஸ் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க அடிக்கடி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.